இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் தமிழும் சசதியும் எபிசோடில் அர்ஜுன் வந்துட்டு பக்காவாக பிளான் பண்ண மாதிரியே வந்துட்டு தமிழுக்கும் தமிழுக்குன்னு கிடையாது, நம்ம கார்த்திக் மனசில் ஒரு ஈகோவை வர வச்சாச்சு. அதை வச்சு எப்படியாவது குடும்பத்தை பிரிச்சிடலாம், அண்ணன் தம்பியை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டார். அதுக்கு ஏற்ற மாதிரியே கார்த்திக்கும் அவரோட ஈகோவை லைட்டாக தூண்டி விட்டாவே போதுன்ற மாதிரி அவருக்கு வந்து நான் வந்து முடியும், நான் இந்த இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த ஆர்டர் எடுத்திருப்பேன், இந்த கம்பெனியை வாங்கியிருப்பேன், நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி அவங்க மூக்கை உடைச்சிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டு அவரை வந்து வாங்கவும் வைக்கிறாரு நம்ம அர்ஜுன். இதோட கண்டினியூஷன் தான் அடுத்த வார எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே. அவரே தனிப்பட்ட முறையில் வந்துட்டு லோன் வாங்குறது, கம்பெனி பேரை சொல்லி லோன் வாங்குறது, எனக்கு இவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும், இத்தனை கோடி கணக்கில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து கடன் வாங்கி அந்த கம்பெனியும் வாங்க போகிறாரு. இது வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமலே அவங்களும் வந்துட்டு சரி இப்போ அட்வான்ஸ் வாங்கிடுவோம், அட்வான்ஸ் வாங்கலைனாலும் பிரச்சனை இல்லை, அது வந்து நமக்கு ரிஸ்க்கான ஒரு விஷயம், இப்போதைக்கு அகலக்கால் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரகலா வீட்டில் விருந்துக்கு போகிறாங்க. அர்ஜுன்லேருந்து ராகினி அவங்க குடும்பம் எல்லாருமே போகிறப்ப தான் வந்து நம்ம அர்ஜுனோட பிளான் எல்லாமே சந்திரகலாவுக்கு தெரிய வருது. அவங்க இவங்க ரெண்டு பேரும் வில்லனுக்கு வில்லன் நண்பன் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம எதாவது பெருசாக பண்ணலாம், கோதை குடும்பத்தை எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அடுத்த வர எபிசோட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க, வேறு என்னெல்லாம் நடக்கும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.